ஜாமீனில் வெளியே வந்திருக்கும் அமைச்சர் செந்தில் பாலாஜி நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் இன்று ஆஜராகி கையெழுத்திட்டார். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கைதான செந்தில் பாலாஜிக்கு 471 நாட்கள் சிறைவாசத்திற்கு பிறகு உச்சநீதிமன்றம் கடந்த வாரம் ஜாமீன் வழங்கியது. அமலாக்கத்துறையின் விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும், வாரந்தோறும் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும், மாதந்தோறும் முதல் சனிக்கிழமை விசாரணை அதிகாரி முன்பு ஆஜராக வேண்டும், பாஸ்போர்ட்டை ஒப்படைக்க வேண்டும் என்றும் செந்தில் பாலாஜிக்கு நீதிமன்றம் நிபந்தனை விதித்துள்ளது. நீதிமன்றத்தின் நிபந்தனை அடிப்படையில் நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் இன்று காலை ஆஜராகி கையெழுத்திட்டார். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.